இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துப்பிட்டிக்காய் வத்தல் தான். இப்படி நம்ம பறிச்சு வத்தலாம் மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வத்தலை சாப்பிட்றதுனால நிறையவே மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட படிச்ச ஃப்ரெண்ட் வந்து டாக்டரா ஆயுர்வேதத்துல இருக்கா, அவர் பேர் மணிகண்டா. அவருக்கு கால் பண்ணி இந்த துப்பிட்டி வத்தல சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம். நல்லா இருக்கியா மச்சான்? நல்லா இருக்க மச்சான். இந்த தும்பட்டிக்காவத்துல வந்து சாப்பிட்றதுனால எதுவும் மருத்துவ குணம் இருக்கா? இது வந்து உடம்புக்கு நல்லது, சுகர் எல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை மச்சான்? தும்பட்டிக்காவத்துல வந்து கோவக்காய் மாதிரியா தான் மச்சான். சரி, சுகருக்கு நல்லது. சரி மச்சான். கல்லீரல் மண்ணீரலுக்கு நல்லது. சரி, பெருங்குடல் கழிவை வந்து வெளியேற்றும். சரி மச்சான். கிருமிக்கெல்லாம் கொடுக்கலாம் மச்சான். அந்த குழந்தைகளுக்கு கிருமி, நாக்குப்பூச்சி, கீரிப்பூச்சி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி கண்டிஷன்ல கொடுக்கலாம். கோவக்காய் மாதிரியே தான் தும்பிட்டிக்காவும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் அருமையா எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த தும்பிட்டிக்காய் வத்தல் ரெடி பண்ணிருக்கோம். சோ அதான் நம்மளோட எஸ்எம் கார்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க. டாக்டர் சொன்னா அதோட உண்மை தன்மை தெரியும் அப்படிங்கிறது தான் உனக்கு கால் பண்ண. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இப்ப உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த தும்பிட்டி வத்தல் எவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வத்தல் நம்மள்ட்ட மோர் உப்பு போட்டு நல்ல நெய் வாசனையோட இருக்குங்க இந்த தும்பிட்டி வத்தல். இப்போதைக்கு நம்ம எஸ்எம் போயினா இல்ல ஸ்டாக் இருக்கு. வேணுங்கிற நீங்க கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தும்பிட்டி வத்தல உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.